भूमिक அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். ஈரோடு எழுப்புதல் சபையின் சார்பாக ஆறுதலின் தேவன் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே உங்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன்.
இதற்கு நாம் ஆரம்பமாக அனைவரும் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இவ்விதமாக இந்த ஜெபத்தை செய்யவும் இந்த செய்தியின் மூலம் தேவ ஜனங்களை சந்திக்கவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகள் உம்முடையது, அந்த வார்த்தை வல்லமுள்ளதாகவும் அதிசயங்களை செய்யத்தக்கதாகவும் வசனங்களை உறுதிப்படுத்தும்படியாய் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தை ஜெபிக்கிறோம். இந்த தேவ வார்த்தையை கேட்கிற யாவுடைய மனக்கண்களையும் திறக்க வேண்டுமென்றும் இருதயங்களை திறக்க வேண்டுமென்றும் அவர்கள் உணர்வடைந்து தேவனிடத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தாழ்மோடி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் பணிவான கனிவான வாழ்த்துக்களை பாஸ்டர் வி. துரைராஜனாகி நான் கொண்டு வருகிறேன். கடந்த மார்ச் மாதம் முதல் நம்முடைய தேசத்தை கலக்கி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா நிமித்தமாக நம்முடைய அல்லது தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக ஜெபம் பண்ணி வந்தேன். இந்நாளிலே தேவன் உங்களை ஆறுதல்படுத்தும் முகாந்தரமாக தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். தேவன் முதலாவது நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த தேவ செய்தியோடு கூட என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று பிரசங்கி 12:13 நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒப்பனையான 2 வசனமானது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என உபாகமும் 10:13 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த இந்த 2 தேவ வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை நாம் இப்பொழுது கேட்போமாக. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவருடைய கற்பனையை கைக்கொள் என்பதுதான். கற்பனை என்றால் என்ன என்று நாம் அறிந்த சத்தியமானாலும் அது 2 வகைப்படுத்தப்படுகிறது. 1, தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். 2, மற்றிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இவ்விதமாக இந்த கற்பனையை நாம் கை கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கற்பனை மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கட்டளையாகவும் 10 கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளும் நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எரேமியா 4:22 என் ஜனங்கள் மதிகற்றவர்கள் என்றும் என்னை அறியாதவர்கள் என்றும் அவர்களுக்கு உணர்வில்லை என்றும் அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, இருதயம் இருளடைந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட தன் ஜனங்களை குறித்து இவ்விதமாக வேதனையோடு கூட கூறுவதை நாம் கவனிப்பது நலமாயிருக்கும். அதனால் இவ்விதமாக என் ஜனங்கள் என்று சொல்லுகிற அவன் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இவ்விதமான சீர்கேடுகள் காணப்படுகிறபடியினாலே இவைகளை மாற்றுவதற்கு மக்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று காலாகாலங்களிலே பல விதங்களிலே தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டும் தேவ ஊழியர்களை கொண்டும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை தெரிவித்து வருகிறார். அவைகளுக்கு செவி கொடுக்காத போது 2:7-13, யாத்திராகமும் 5:3 நாம் வாசிக்கும்போது என் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக நான் கொள்ளை நோய் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார்.
உபாகம் 28 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே இரண்டு விதமான சத்தியங்களே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒன்று, நீ எனக்கு பயந்து என் கற்பனையே என் கட்டளை பிரகாரம் நடந்தால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இரண்டாவது, நான் கொடுக்கிற கற்பனையும் கட்டளையும் நீங்கள் மீறும்போது உங்களுக்கு வரக்கூடிய வாதை அதாவது சாபம் என்ன என்பதை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாதை மாத்திரமல்ல, எல்லா விதமான வாதைகளும் பலவிதமான வாதைகளும் மகா வாதைகளும் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெரிய வாதைகளுக்கு நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் இந்த வாதைகளானது மனுஷனுக்கு வியாதியாகவும் நோயாகவும் பலவீனமாகவும் அது மாத்திரமல்ல இன்னும் பல கோணங்களிலே அவர்கள் பலவீனப்பட்டு சரீரத்திலே வியாதிகளை சம்பாதித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கிறோம். மேலும் இயற்கையின் வழியாகவும் அவர் மக்கள் மனந்திரும் வழியாக தம்முடைய வழிவாசலை திறந்து கொடுக்கிறார். பூச்சிகள் வழியாக வெட்டுக்கிளிகள் பச்சை புழுக்கள் முசுக்கட்டை பூச்சி பச்சை புலி லிட்டில் இவ்விதமான பூச்சிகளாலும் என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனந்திரும்பும்படியாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நாம் எச்சரிப்பை கேட்ட பிறகு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சங்கீதக்காரன் கேட்கிறது போலவும் என் இறுதியும் சுத்தமானேன் என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று நீதிமொழிகள் 29 கேட்கிற வேதவசனத்து பிரகாரம் நாம் உணர்வடைந்து உண்மையிலே தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை நாம் கை கொள்ளும்போது மேற்கண்ட வாதைகள் மகா வாதைகள் அவைகளால் வந்த வியாதி நோய் பலவீனம் யாவும் முற்றிலும் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எகிப்திலே நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தபோது அங்கே பலவிதமான வாதைகள் வந்தது. ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் அந்த வியாதியினாலே அந்த வியாதி வாதையினாலே அவர்கள் பாதிக்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார், எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ண வாதைகள் நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். தேவனை நோக்கி ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ளத்தை தாரும், நான் உணர்வோடு கூட உம்முடைய வசனங்களை தியானித்து நான் உம்மிடத்திலே மனம் திரும்புகிறேன் என்று சொல்லும்போது தேவன் தம்முடைய முகத்தை தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு நேராக அவர்தாமே பார்க்கிறார். வேதம் சொல்கிறது 2 7:13-14 வசனங்களை வாசிக்கும்போது என் ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்குள்ளே பொல்லாப்பு இருக்கின்றன. அந்த பொல்லாப்பு நீங்க வேண்டுமென்றால் அவர் முகத்தை தேடவும் தங்களுடைய பொல்லாப்பு விட்டு விலகவும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது இந்த வியாதிகளுக்கு ஒரு பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறார். தனிப்பட்ட விதத்திலே உன் வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்றும் சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிறந்த நாளிலிருந்து அல்லது இந்த உலகம் உண்டானது முதல் பலவிதமான வியாதிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அவைகளாம் வந்து போன போயின. ஆனால் இந்த வியாதியானது வந்து இன்னும் போகாமல் இருக்க காரணம் அவன் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் நம்முடைய பொல்லாப்புகளை விட்டு வழிவிலகி போயிருக்கிற அனுபவங்களை அறிக்கை செய்து நாம் விட்டு விட்டு தேவனிடத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சுவோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தருவார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழ்நாள் வாழ்வாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாதிப்புள் யாவும் மாற்றப்பட்டு மீண்டும் ஆசீர்வாதங்களை யோவேல் 2:25 பிரகாரம் நாம் மீண்டும் அவைகளை பெற்றுக்கொள்வோம். ஆறுதலின் தேவன் தாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களோடு கூட பேசுவாராக. நாம் உணர்வடைவோம், மனம் திரும்புவோம், பாவங்களை அறிக்கை செய்வோம்,
விட்டுவிட்டு தேவனுடைய முகத்தை தேடுவோம், கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம், நம்முடைய தேசத்துக்கு சேமம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, யாரெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே மதிகற்றவர்களாய் உணர்வுகளாய் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்த வாதைகளை இப்பொழுது அவர்கள் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எனக்கு உம்மை தேடும்படியான உணர்வை தாரும், நான் மனம் திரும்புகிறேன், நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், தேவ சமூகத்தினை ஒப்பு கொடுத்து அவருக்கு பாத்திரமாய் நடக்க விரும்புகிறேன் என்று ஏறெல்லாம் சொல்லுகிறார்களோ, கர்த்தாவே அவருடைய வாதைகளை, வியாதிகளை, பலவீனங்களை, நோய்களை நீக்கி நீதாமே சுகமாக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறேன். மேலும் அவர்களுடைய அனைத்து தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்பட்டு அற்புதமாய் வழிநடத்த வேண்டுமென்று ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் தாழ்வோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு தேவ வார்த்தையினாலே நீங்கள் தொடப்பட்டு உணர்த்தப்பட்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுக்கு சாட்சியாக தெரிவிக்கும்படியாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவானாலும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக, இமெயில் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவைகள் சபை ஊழியங்களாக இருக்கின்றன, வேதாம கல்லூரியாக இருக்கின்றன, தபித்தால் எங்கள் பெயரிலே அண்ணாத ஆசிரமம் நடைபெற்று வருகிறது, மாதாந்திர பத்திரிகை வெளியிடுகிறோம், அநேக புஸ்தகங்களை எழுதி வெளியிடப்பட்டிருக்கிறது, எழுதி கொண்டிருக்கிறோம். அனாதை குழந்தைகளுக்காக புதிய கட்டடங்கள் கட்டும்படியான காரியங்களை ஈடுபட்டிருக்கிறோம், அநேக சமூக பணிகளையும் தேவ மகிமைக்கென்று செய்து வருகிறோம். இவை எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் ஜெபக்களை ஜெபிக்கும்படியாய் பணிவோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.